பல்வேறு விதமான முக்கிய உலக நிகழ்வுகள் குறித்து இந்த வீடியோ தொகுப்பில் அடுத்தடுத்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலை இப்பதான் நீங்க மொதல் தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும் வாங்க இப்ப செய்திகளை பார்க்கலாம் அமெரிக்கா அலாஸ்காவில் செங்கொடி ராணுவ கூட்டு பயிற்சியில் இந்திய விமானப்படையின் ரஃபேல் போர் விமானம் பங்கேற்று இருக்கிறது இது குறித்து பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அமெரிக்காவின் அலாஸ்கா காணத்தில் கடந்த நான்காம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரையிலும் பத்து நாட்கள் நடைபெற்ற செங்குடி கூட்டு வான் பயிற்சியில் இந்திய விமானப்படையின் குழு பங்கேற்றது சிங்கப்பூர் பிரிட்டன் நெதர்லாந்து ஜெர்மனி அமெரிக்கா ஆகிய நாடுகளின் விமானப்படையினரும் இந்த கூட்டு பயிற்சியில் பங்கேற்றார்கள் இந்த பயிற்சியில் இந்திய விமானப்படையின் ரஃபேல் விமானம் பங்கேற்றது இதுவே முதல் முறை ரஃபேல் விமானம் சிங்கப்பூரின் எப் சிக்ஸ்டீன் மற்றும் அமெரிக்காவின் எஃப் பிப்டீன் போன்ற அதிநவீன போர் விமானங்களுடன் இயக்கப்பட்டது இதற்காக இந்தியாவிலிருந்து அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து பயணம் செய்த இந்திய விமானப்படையின் ரஃபேல் போர் விமானத்திற்கு நடுவானில் எரிபொருள் நிரப்பப்பட்டது அதே சமயம் விமானம் மூலம் பணியாளர்கள் மற்றும் உபகரணங்களின் போக்குவரத்து மேற்கொள்ளப்பட்டது இந்த பயிற்சியின் மூலம் சர்வதேச நட்பு நாடுகளுடன் இணைந்து இயங்கக்கூடிய தன்மை பற்றிய நுண்ணறிவு மற்றும் பன்னாட்டு சூழலில் பணிகள் பற்றிய கூட்டு புரிதல் ஆகிய அனுபவங்கள் இந்திய விமானப்படைக்கு கிடைத்திருந்தன பயிற்சியின் பொழுது மோசமான வானிலை மற்றும் கிட்டத்தட்ட பூஜ்ஜியத்திற்கு குறைவான வெப்பநிலை இருந்த போதிலும் அனைத்து விமானங்களின் சேவை திறனை உறுதி செய்ய இந்திய விமானப்படையின் பராமரிப்பு குழுவினர் விடாமுயர் பணியாற்றினார்கள் அமெரிக்காவிலிருந்து புறப்பட்ட இந்திய விமானப்படை கிரேக்கம் மற்றும் எகிப்து நாட்டு விமானப்படைகளுடன் பயிற்சியில் பங்கேற்ற பிறகு ஜூன் இருபத்தி நான்காம் தேதி தாயகம் திரும்பும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது தவிர இன்னொரு முக்கியமான தகவல் என்னவென்றால் பாலஸ்தீனத்திற்கு எதிராக இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரேல் அரசிற்கு எதிராக அந்த நாட்டு மக்களின் போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது அது மட்டுமல்லாது நெதன்யாகுவை பதவி விலகவும் அந்த நாட்டு மக்கள் வலியுறுத்தி வருகிறார்கள் அது குறித்த செய்திகள் என்ன என்பதை பற்றியும் இப்பொழுது பார்க்கலாம் பாலஸ்தீனத்தை இஸ்ரேலின் ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்க பல்வேறு ஆயுதம் ஏந்திய குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன இதில் ஒன்றுதான் ஹமாஸ் இந்த ஹமாஸை இஸ்ரேல் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தீவிரவாத அமைப்பாக பட்டியலிட்டிருக்கின்றன இந்த அமைப்பு கடந்த வருடம் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசி திடீரென தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலடி கொடுப்பதாக கூறி இருநூறு நாட்களுக்கும் மேலாக இஸ்ரேல் ராணுவம் காசாவில் உள்ள பாலஸ்தீன மக்கள் மீது தாக்குதலை தொடுத்து வருகிறது இதில் முப்பத்தி ஏழாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்து போனார்கள் உயிரிழந்தவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் எழுபத்தி ஐந்து சதவீதம் பேர் குழந்தைகள் என்று பாலஸ்தீன சுகாதாரத்துறையானது தெரிவித்திருக்கிறது காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய தாக்குதல் சமீபத்தில் உச்சத்தை தொட்டிருக்கிறது சில நாட்களுக்கு முன்னர் ஐநா பணியாளர்களை ஏற்றுச் சென்ற வாகனம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது இதில் ஏழு பேர் கொல்லப்பட்டார்கள் எனவே உடனடியாக போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று உலக நாடுகள் தீவிரமாக வலியுறுத்த வரையிலும் இஸ்ரேலிற்கு ஆதரவாக நின்ற அமெரிக்கா கூட உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது இந்த போர் காரணமாக காசாவிற்குள் நிவாரண பொருட்கள் எதுவும் வரவில்லை இதனால் உணவிற்கும் குடிநீருக்கும் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது நோயாளிகள் கர்ப்பிணிகள் முதியவர்கள் உணவு கிடைக்காமல் அடுத்தடுத்து உயிரிழந்து போனார்கள் தொற்று நோய் பாதிப்புகளும் அங்கே தீவிரமடைந்திருக்கின்றன மறுபடும் இந்த போரை எதிர்த்தும் போரில் இஸ்ரேலிற்கு ஆதரவான அமெரிக்க அமெரிக்காவின் நிலைப்பாட்டை எதிர்த்தும் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் போராட்டங்கள் சூடுபிடித்திருக்கின்றன அமெரிக்காவில் மட்டும் ஐம்பதுக்கும் அதிகமான பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் போராடும் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களை அந்த நாட்டு காவல்துறை கைது செய்து வருகிறது தற்பொழுது வரையிலும் தொள்ளாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் கைதாகி இருக்கிறார்கள் நிலைமையானது இப்படி இருக்கையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிறைவேற்றப்பட்ட போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்வதாக ஹமாஸ் அறிவித்திருக்கிறது இதுகுறித்து ஹமாஸின் மூத்த அதிகாரியான சமி அபு ஹூக்ரி என்பவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றார் போர் நிறுத்தம் பணைய கை திரும்ப ஒப்படைத்தல் போன்றவற்றை செய்ய தயாராகவே இருக்கிறோம் போர் நிறுத்தம் என்பது அமெரிக்காவிற்கு உண்மையான ஒரு சோதனை அவர்கள் போர் நிறுத்தத்திற்கு நிஜமாகவே தயாராக இருக்கிறார்களா என்பது தெரிந்துவிடும் என்று அவர்கள் இஸ்ரேல் அரசிற்கு எதிராக போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள் ஹமாஸ் அமைப்பிடம் போர் நிறுத்த ஒப்பந்தம் போட்டு அங்கு இருக்கக்கூடிய பணைய கைதிகளை உடனடியாக மீட்க வேண்டும் என்று வலியுறுத்த தொடங்கியிருக்கிறார்கள் நேற்று ஆயிரக்கணக்கில் திரண்ட அந்த நாட்டு மக்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பிரம்மாண்டமான பேரணி ஒன்றையும் நடத்தியிருந்தார்கள் அது மட்டுமில்லாமல் யாகவை ராஜினாமா செய்ய சொல்லியும் வலியுறுத்தியிருக்கிறார்கள் இது தவிர இன்னொரு தகவல் என்னவென்றால் சுவிட்சர்லாந்தில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய உக்ரைன் அமைதிக்கான உச்சி மாநாட்டில் அணுசக்தி தளங்களின் பாதுகாப்பு பற்றியும் உக்ரைனின் உணவு ஏற்றுமதியை உறுதி செய்வதற்கான வழிகள் பற்றியும் உலகத் தலைவர்கள் ஆலோசனை செய்திருக்கிறார்கள் அந்த மாநாட்டின் இறுதியில் உக்ரைனின் எல்லை ஒருமைப்பாட்டை பாதுகாக்க பல நாடுகள் ஒரு முன்மொழிவையும் வரையறுத்தன ஜூன் பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் நடந்த இந்த மாநாட்டில் ரஷ்யா உக்ரைன் போரில் பெரும் துயரம் மற்றும் அழிவுக்கான அனைத்து பொறுப்பையும் ரஷ்யாவின் மீது சுமத்தும் ஒரு இறுதி முன்மொழிவை அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் இது உக்ரைன் தரப்பினருடைய வெற்றியாகவே கருதப்படுகிறது ஆனால் இந்தியா தென்னாப்பிரிக்கா சவுதி அரேபியா உள்ளிட்ட பல நாடுகள் இந்த முன்மொழிவில் கையெழுத்திடவில்லை தொன்னூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வர அதற்கு உதவக்கூடிய ஒரு செயல்முறைக்கு சாத்தியமான திட்டத்தை உருவாக்கும் நோக்கத்துடன் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டன ஆனால் மாநாட்டிற்கு ரஷ்யா அழைக்கப்படவில்லை அதன் மிகப்பெரிய ஆதரவு நாடான சீனாவும் பங்கேற்கவில்லை இது சிலரை உச்சி மாநாட்டின் செயல்திறன் குறித்து சந்தேகிக்க வழிவகுத்திருந்தது சுவிட்சர்லாந்தின் ரிசார்ட்டில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த உச்சி மாநாட்டில் கூடியிருந்தவர்களில் சிலர் உக்ரைனின் நெருங்கிய ஆதரவாளர்கள் அல்ல சவுதி அரேபியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கடினமான செய்ய வேண்டியிருக்கும் என்று இந்த மாநாட்டில் எதிராக பேசிய கென்யாவும் இந்த மாநாட்டில் இருக்கிறது செய்தி நிறுவனம் இறுதி முன்மொழிவின் வரைவை பெற்றிருக்கிறது அதன்படி அசோ கடல் மற்றும் ஜபோர் அணுமின் நிலையத்தின் துறைமுகங்கள் மீது உக்ரைன் மீண்டும் கட்டுப்பாட்டை கேட்கிறது இவை இரண்டும் இப்பொழுது ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பில் இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது போர் என்ற வார்த்தை ரஷ்யாவின் படையெடுப்பை விவரிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ரஷ்ய தரப்பிலோ இந்த வார்த்தை பயன்பாட்டை அது மறுத்தும் பிணை கைதிகள் மற்றும் கடத்தப்பட்ட குழந்தைகள் நாடு திரும்புதல் போன்ற மனிதாபிமான விவகாரங்கள் குறித்தும் அந்த முன்மொழிவு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ரஷ்ய ஆக்கிரமிப்பின் கீழ் இருக்கும் பகுதிகளின் நிலை போன்ற மிகவும் சர்ச்சைக்குரிய விஷயங்கள் பற்றி பின்னர் விவாதிக்கப்படும் இந்த மாநாட்டில் ஏற்பட்ட முன்னேற்றத்தை விரிவுபடுத்த உச்சி மாநாட்டின் ஏற்பாட்டாளர்கள் இரண்டாவது கூட்டத்தை சவுதி அரேபியாவில் அறிவிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது உக்ரைனில் அமைதி நிலையை எட்டுவதற்கான தங்கள் முயற்சியில் பங்கேற்பாளர்கள் அனைவரும் ஒன்றுபட்டதாக டச்சு பிரதமர் மார்க் ரூட்டே கூறியிருந்தார் நாங்கள் அமைதியை நிலைநாட்டும் இருக்கிறோம் என்பது அனைவருக்கும் தெரியும் இது பாதையின் என்றும் அவர் இந்த உச்சி மாநாட்டு மேசையில் அமர்ந்திருக்கும் எங்களில் சிலருக்கு உக்ரைனுக்கான சமாதானத்தை எவ்வாறு சரியாக பெறுவது என்பது குறித்து வெவ்வேறு கருத்துகள் இருந்தாலும் கொள்கைகள் மதிப்புகள் கண்ணியம் ஆகியவற்றின் மீது பகிரப்பட்ட பார்வையில் எந்தவிதமான தவறும் இருக்கக்கூடாது என்பதில் நாங்கள் முற்றிலுமாக ஒன்றுபட்டே இருக்கிறோம் என்று அவர் தெரிவித்திருந்தார் நீங்கள் வேறொரு நாட்டின் மீது படையெடுக்க வேண்டாம் குழந்தைகளை கடத்தாதீர்கள் உலக உணவு விநியோகத்தில் அரசியல் விளையாட்டு நடத்த வேண்டாம் மேலும் அணுசக்தி பாதுகாப்பிற்கு ஆபத்தை ஏற்படுத்தாதீர்கள் என்று மார்க் லூட்டே அவர்கள் கூறியிருந்தார் இந்த மாநாட்டின் அனைத்து பங்கேற்பாளர்களும் ரஷ்யாவின் படையெடுப்பை கண்டிக்கும் இறுதி அறிக்கையை அங்கீகரிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஆஸ்திரிய அதிபர் நெஹாமர் ஞாயிற்றுக்கிழமை என்று செய்தியாளர்களிடம் என்ன தெரிவித்திருந்தார் என்றால் இந்த அறிக்கை ஒருமனதாக ஆதரிக்கப்படாது என்று கூறினார் சுவிஸ் நாட்டின் முடிவுகள் ரஷ்யாவிற்கு தெரிவிக்கப்படும் என்று உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சனிக்கிழமை என்று தெரிவித்தார் இரண்டாவது அமைதிக்கான உச்ச மாநாட்டில்தான் நாம் போரின் உண்மையான விளைவுகளை சரி செய்ய முடியும் என்றும் அவர் கூறினார் சுவிஸ் மாநாட்டை பற்றி கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய ரஷ்யா என்ன சொல்லியிருக்கிறது என்றால் அதனை நேரத்தை வீணடிக்கும் ஒரு நிகழ்வு என்றே விவரித்திருக்கிறது கடந்த வெள்ளிக்கிழமை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ரஷ்யா பகுதியளவு ஆக்கிரமித்திருக்கக்கூடிய நான்கு பகுதிகளில் இருந்து உக்ரைன் படைகளை திரும்ப பெற்றால் போர் நிறுத்தத்திற்கு சம்மதிப்பதாக கூறினார் ஆனால் ஒரு நாள் கழித்து உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட மேற்கத்திய தலைவர்கள் புட்டினின் கருத்தை கடுமையாக நிராகரித்தார்கள் இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி புட்டினுடைய கருத்தை பிரச்சாரம் என்று விவரித்தார் அது பிரிட்டன் பிரதமர் ரிஷி பேச்சுவார்த்தைக்கு அவர் தயாராக இருப்பதாக ஒரு போலி கதையை கூறுகிறார் என்றும் புட்டின் மீது குற்றம் சாட்டினார் பின்னர் ஞாயிற்றுக்கிழமை ரஷ்ய அரசு செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் என்பவர் என்ன சொல்லியிருந்தார் என்றால் ரஷ்ய தலைவர் உக்ரைனுடனான பேச்சுவார்த்தைகளை நிராகரிக்கவில்லை ஆனால் அவர்களின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்த உத்தரவாதங்கள் தேவைப்படும் என்றும் ஜெலன்ஸ்கி ஒரு பங்கேற்பாளராக இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் தெரிவித்திருந்தார் இது தவிர இன்னொரு முக்கியமான தகவல் என்னவென்றால் செவ்வாய் கிரகத்தில் நாசா விஞ்ஞானிகள் மிகப்பெரிய தொலை ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இந்த தொலைகளில் எதிர்காலத்தில் மனிதர்கள் வசிக்கலாம் என்றும் விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறார்கள் என்ன என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் சூரிய குடும்பத்தில் உள்ள எட்டு கோள்களில் பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் இருக்கின்றன இருந்தாலும் மற்ற கிரகங்களில் உயிர்கள் இருக்கிறதா என்கின்ற ஆய்வை நாம் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறோம் அதிலும் குறிப்பாக இந்த செவ்வாய் கிரகத்தில் ஆய்வை மிக தீவிரப்படுத்தி வருகிறோம் ஏனென்றால் செவ்வாய் கிரகம் ஏறத்தாழ பூமியை போன்றே இருக்கிறது ஆனால் அங்கு வளிமண்டலம் கட்ட து இதனால் நீர் இல்லை நீர் இல்லாததால் அங்கு உயிரினங்கள் இல்லை என்கிற முடிவுக்கு எதிர்காலத்தில் இந்த ஆய்வுகள் இன்னும் தீவிரமாக இருக்கும் என்று விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறார்கள் அதாவது இனி வரக்கூடிய நாட்களில் செவ்வாய் கிரகத்திலேயே தங்கி அங்கிருந்து ஆய்வுகளை மேற்கொள்ளும் காலம் விரைவில் வரும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் இப்படியாக நம்முடைய ஆய்வுக்கு உதவக்கூடிய வகையில் செவ்வாய் கிரகத்தில் சிறப்பு ஒரு இடத்தை விஞ்ஞானிகள் தற்பொழுது கண்டுபிடித்திருக்கிறார்கள் செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்ய நாசாவால் அனுப்பப்பட்ட மர்ம தொலை ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறது இந்த தொலையில் தங்கியிருந்து எதிர்காலத்தில் மனிதர்கள் ஆய்வை மேற்கொள்ளலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் இந்த தொலையானது செவ்வாயில் உள்ள எரிமலையான ஆர்சியா மோன்சின் சரிவில் அமைந்திருக்கிறது இதே போன்று பல குழிகளை விஞ்ஞானிகள் செவ்வாய் கிரகத்தில் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இருந்தாலுமே இந்த தொலை என்பது அளவில் மிக பெரியதாகவும் ஆழமானதாகவும் இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறார்கள் செவ்வாய் கிரகத்தில்

இந்த மிகச்சரியான புகைப்படம் கூட நம்மிடம் கிடைக்கவில்லை நிலவில் இதே போன்ற ஒரு இந்த அதிக இருக்கிறது தொலைபிடிக்கிற செவ்வாய் கிரகத்தில் உள்ள அதிக இருப்பேன் அது நமக்கு ஆபத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏனென்றால் நாம் குறிப்பிடும் துளையானது எரிமலை சரிவில் அமைந்திருக்கிறது எனவே தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் தொழில் ரோவர்களை அனுப்பி ஆய்வு செய்தால் மட்டுமே இது குறித்து நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள் மேலும் இது போன்ற பல்வேறு விதமான செய்திகளையும் தகவல்களையும் உலக நிகழ்வுகளையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விரும்பினால் உடனடியாக நம்முடைய நியூ அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்